हलो फ्रेंड्स इनकी नम्बर पाकपर कालान अरे वो कुल से पाकपर इतना देव कल पाकल और स्पून वो मिगुटकल ना कायटो काज पेटको सिमल वो इलेटना वो करी पून वो सोबूटको इतना जीरको इत मूण ना वो परियटो सिमल वे ना परीचको इलेटना वो करी परगना कुल टेस्ट वो मार इतल वो नर ना परियटो इतना ना परीजी और इवे सायत उड़को इन ना तोल कुछ कलर मार्ग वो वतको वो सिमल वे इत को कलर मारटो वंगय तोल वो कलर मार्ग अल्वक वो वतकन करीजकन इतनी वो नरक वेटकल और तटा इला उड़े अल्वक वतंगो अरविपिम इं वी वे अरेना कुल ना टेस्ट इतनी तेटी टेस्टे मारी वो ना वतंगो कुछ नेर वतंगना ना वतंग वो स्टव आफ पड़े मिक्सि जार ना आरन पईस अरेकल इत अरे पुलब एपी तालिकला पाकल अदारे अरे वो अल्वक नईसा अरेकन लेटा कुछ तीती कल वो इंब एपी कुल तालिकला पाकल इलब तालिक अच्छी इतकान अल्वक वो एव वो ना कायटो इतक वो पट पटकोव अतर मूणु ग्रापुटको रेलका कुछ ना परियटो अतक वो कलपासीव कलपासीटा कुल ना वासम इतना नरक वंगयतेटकनों वंगयम कुछ ना कलर मारणों अल वो ना टेस्टा इलाटी और मारे नरक नरक पचया ना वद इत को नर ना वतंगो अतर वो नरक वो अकाल तक ना वो उड़े अल्वक वो नम वो कुछ करवेपिलेटको करवे कुछ वे अरे आना ताली ताली इनको ना वासम इत को नर वतंगो और स्पून वो इंजीपोट पेस्ट पेटकल उंगे इंजीपोट पेस्ट इलेना नहीं मिगु जीरक सोबूल वे वो वंगयम तक वो कुछ पूंडू कुछ इंजी वे वदक वे अरेकल एट वेस्ट ना वो इे ना वदको पचवासम होगटो ना वो अदंग नरक वालान ना वो और पाक्स वो कालान पटर உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதையும் நல்லா இதோட வதக்கி விட்டுக்கலாம் இப்ப காளான வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா இதோட வதக்கி விடுவோம் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குவோம் அப்படி உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா மல்லி தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கோங்க இத வந்து போட்டுக்கலாம் ऐना कार वो नम मिगूटर मिगुन वे अरेचर अल्वक वो स्पून वो कुल मिगू पट्टीन ना वदक विटिटे और अंजु निम्सम तटपोट मूड़ी सिमल वा का कुछ वो अद नम्बर वो अरे वसाल ऊतिकल कालान वो कुछ नर ना वदंगी तनी विट आरमचर इंब अरे वसाल
இதை போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கி இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட தோல் சீவிட்டு கட்டங்கட்டமாக நறுக்கிட்டு கூட நீங்கள் போட்டு சேர்த்து காளானோட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் காளான் கூட செஞ்சுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இதுலேயே சிக்கன் செஞ்சுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் குழம்புக்கு இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சி ஜார் கழுவி வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதுவே கொஞ்சம் தண்ணி விடுறது தான் காளான், அதனால் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கு இன்னும் நம்ம உப்பு போடலை, இனிமே தான் உப்பு போட போகிறோம். நான் வந்து குழம்பு இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு விசில் தான் நம்ம விட போகிறோம். ஏன்னா நல்லா வதங்கிருச்சு காளான், அதனால ஒரு விசில் தான். இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பண்ணிட்டு நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் மூடியை போட்டு, இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு, ஒரு விசில் வரட்டும். வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் கக்குனாப்பில் ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கரை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசிலுக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு விசில் வந்து நம்ம ஸ்டீம் போன பிறகு ஆஃப் பண்ணி திறந்து பார்த்தாச்சு. இப்போ இது வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. நம்ம ஊற்றின தண்ணிக்கு இந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்குது. காளானும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு தான் போட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது, சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் தேவைப்படாது இதுக்கு. வறுத்து அரைச்சது வந்து இந்த குழம்பு அவ்வளோ நல்லா மிளகு ஜீரகம் சோம்பு வச்சு அரைச்சிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.